செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருத்தி. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த பிளஸ் டூ படிக்கும் மாணவர்களுக்கு 2022-2023 ஆண்டு கல்வியாண்டுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 13 துவங்கியது. இதில் தமிழகத்தில் 3,225 தேர்வு மையங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 836,593 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுக்காக 63 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 7,087 மாணவர்களும் 7,234 மாணவிகளும் 602 தனி தேர்வாளர்கள் என மொத்தமாக 14,923 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இந்நிலையில் பானாவரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ தேர்வு எழுதும் மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளி தேர்வு மைய தலைமை பொறுப்பாசிரியர் மகேந்திரன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் மாவட்ட திமுக துணை செயலாளருமான துரைமஸ்தான், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கல்பனா ஆகியோர் தேர்வு எழுதும் மாணவிகளுக்கு தேர்வு எழுதுவது குறித்து ஆலோசனைகள் வழங்கினர். தொடர்ந்து பள்ளி மேலாண்மை குழு சார்பில் மாணவிகள் சிறந்த முறையில் தேர்வு எழுதி மாவட்டத்தில் 100% தேர்ச்சி பெறும் பள்ளிகளில் நம் பள்ளியும் இணைந்திடும் வகையில் சிறந்த முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என மாணவிகளுக்கு ரோஜா பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். அப்போது சில மாணவிகள் ஆசிரியர்கள் வணங்கி ஆசி பெற்று சென்றது மாணவர்களுக்கு இன்னும் குருபக்தி குறையவில்லை என்பதையே காட்டியது. இதில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கல்வியாளர் லோகநாதன், நிர்மலா, ராமகிருஷ்ணன், பள்ளி ஆசிரியர்கள் விவேகானந்தன், கீதா லட்சுமி, கனியா, மெல்லின் தனசெல்வி, பானாவரம் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் ரமேஷ், திமுக கிளைக்கழக செயலாளர் பாலன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.